ஜே குறி லைப்ரரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோலர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து இட்ரைவில் ஜே குறி டுட்டோரியல் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஜெக்குரி லைப்ரரி வந்து என்னோட ஜே குறி டுட்டோரியல் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது ஸோ இந்த ஃபோல்டர்க்குள்ளே தான் நம்ம என்ன கொடுக்கணுன்னா ஹச்டிஎம்எல் ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைவ் சிஎஸ்எஸ் ஃபைவ் ஓகே ஸோ இந்த மூணு ஃபைல்ஸும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஜே லைப்ரரி என்ற ஃபைலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து த ஜே குறி லைப்ரரியை நம்மளோட ஹச்டிஎம்எல் ஃபைல எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜே கொரி டுட்டோரியல் அப்படின்ற ஃபோல்டர்குள்ள நான் வந்து ஹெச்டிஎம் ஃபைலும் ஜாவா ஸ்க்ரிப்ட் ஃபைலும் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோல்டர்குள்ள தான் நம்மளோட ஜே கொரி லைப்ரரி வந்து இருக்கு இப்போ எட் டேக் குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போடுறேன் ஓபனிங் ஸ்கிரிப்ட் டேக்ல சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் டபுள் கோர்ஸ்குள்ள என்னோடய ஜே கொரி லைப்ரரி வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ சேவ் பண்ணும்போதே ஜே கொரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டாட் மின் டாட் ஜேஎஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே டேட்டா அப்படியே கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் த ஜே கொரிகிற லைப்ரரி வந்து கொடுக்கணும் இதே லைனை வந்து நம்ம பாடி டேக்கில் கொடுத்தா அது வந்து வராது ஸோ இதை வந்து எட் டேக்குள்ளே தான் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம ஜே library வந்து நம்ம என்ற எம்எல் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் பார்க்கலாம்